சிம்புவோட நடிப்பில் தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகிற சிம்பு 48 படத்தோட அறிவிப்பை பார்த்தீங்கன்னா போன வருஷமே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே இல்லை. இதனால் பொறுத்து பொறுத்து பார்த்த நம்ம எஸ்டிஆர் கமல்ஹாசனுடைய தக்லைஃப் படத்தில் நடிக்க போயிட்டார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிக பட்ஜெட் காரணமாக இந்த படத்தில் இருந்து வெளியேறிட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இந்த கதை மேலே நம்பிக்கை வச்ச சிம்பு நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன்னு சொல்லி இதுக்கான ஆட்மேன் பிக்சர்ஸுன்ற தயாரிப்பு நிறுவனத்தையே தொடங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் படம் ஆரம்பிக்கிற அறிகுறியே தெரிலைங்க. இந்நிலையில் இந்த படத்தோட கலை இயக்குனராக ஒப்பந்தம் செய்யப்பட்ட எஸ்எஸ் மூர்த்தி சமீபத்தில் ஒரு லைவ் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, எஸ்டிஆர் 48 திரைப்படம் பாகுபலி போல ஒரு வரலாற்று புனைவு படம். இந்த படம் ராஜமௌலி மற்றும் சஞ்சய் லீலா பன்சாலி சேர்ந்து இயக்குனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எஸ்டிஆர் 48 திரைப்படம் இருக்கும்ன்ட்டு அவர் தெரிவிச்சிருந்தார். ஆளாளுக்கு எஸ்டிஆர் 48 திரைப்படம் மேலே இருக்க ஹைப்பை மட்டும்தான் ஏற்றிக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கின பாடு இல்லை. இப்போலாம் வர வர எஸ்டிஆர் 48 படத்தை பற்றி கேட்டாலே நமக்கு காண்டு தாங்க ஆகுது. ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கை தொடங்குங்கடா, அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஹைப்லாம் கொடுக்கலாம். சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க.